எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 மார்ச் 2022 மற்றும் 22 மார்ச் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக என் பிரேன் சிங் எத்தனையாவது முறையாக பதவியேற்றார்? மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக என் பிரேன் சிங் எத்தனையாவது முறையாக பதவியேற்றார்? சரியான விடை இரண்டாவது முறையாக. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த 5 மாநிலங்கள் எது? மணிப்பூர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், கோவா, பஞ்சாப். பஞ்சாப் மட்டும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. மீதி 4 மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றனர். அதனால் வந்து அந்த மாநிலத்தைச் சேர்ந்த பாஜகவைச் சேர்ந்த என் பிரேன் சிங் அவர்கள் மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றார். அவருக்கு அந்த மாநில மணிப்பூர் மாநில ஆளுநர் இள கணேசன் அவர்கள் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பதவிப்பிரமாணம் மற்றும் இரகசிய காப்பும் செய்து வைத்தார். அடுத்து இரண்டாவது கேள்வி: நேட்டோ இராணுவ பயிற்சி கோல்ட் ரெஸ்பான்ஸ் 2022 எந்த நாட்டில் தொடங்கியது? நேட்டோ இராணுவ பயிற்சியான கோல்ட் ரெஸ்பான்ஸ் 2022 எந்த நாட்டில் தொடங்கியது? நார்வே. அடுத்து மூன்றாவது கேள்வி: இரண்டாவது இந்தியா ஆஸ்திரேலியா இணையவழி உச்சி மாநாட்டில் பங்கேற்றவர் யார்? இரண்டாவது இந்தியா ஆஸ்திரேலியா இணையவழி உச்சி மாநாட்டில் பங்கேற்றவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து நான்காவது கேள்வி: டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயலதிகாரியாக 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராஜேஷ் கோபிநாதன். அடுத்து எந்த நாட்டு அரசு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஐகான் விருது வழங்கி கௌரவித்தது? எந்த நாட்டு அரசு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஐகான் விருது வழங்கி கௌரவித்தது? இதுக்கு சரியான விடை மாலத்தீவு. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச காடுகளின் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை மார்ச் 21. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை மார்ச் 22. அடுத்து லேமிட்டி 2022 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் செசல்ஸ் தீவு. அடுத்து துர்க்மெனிஸ்தான் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சர்தார் பெர்டி முகமடோவ். அடுத்து 10வது கேள்வி: ஐநாவின் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய பொருளாதார நிபுணர் யார்? ஜெயதி கோஸ். அடுத்து 19வது ஆசிய 100 UP பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2022 சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை பங்கஜ் அத்வானி. அடுத்து 2022 பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2022 பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? சார்லஸ் லெக்லர். அடுத்து 2022 பிஎன்பி பாரிபாஸ் ஓப்பன் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின்
ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? சரியான விடை டெய்லர் பிரிட்ஸ். டெய்லர் பிரிட்ஸ். அடுத்து 14வது கேள்வி, 2022 ஆண்டுக்கான பிஎன்பி பாரிபாஸ் ஓபன் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை இகா சுயாடெக். இகா சுயாடெக். அடுத்து இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி 2022 சாம்பியன் பட்டத்தை எந்த அணி முதன்முறையாக வென்றது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத் எஃப்சி. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி 2022 சாம்பியன் பட்டத்தை எந்த அணி முதன்முறையாக வென்றது? ஹைதராபாத் எஃப்சி. அடுத்து 2022 ஆண்டுக்கான ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீரர் யார்? 2022 ஆண்டுக்கான ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீரர் யார்? சரியான விடை லக்ஷயா சென். லக்ஷயா சென். அடுத்து தில்லி மாநகராட்சி திருத்த மசோதா 2022 மத்திய அமைச்சரவையில் 22 மார்ச் 2022 ஒப்புதல் வழங்கப்பட்டது. அடுத்தது ஆயுதப்படைகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக திறக்கப்பட உள்ள புதிய பள்ளிக்கு சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் பெயர் சூட்டப்படும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 22 மார்ச் 2022 அறிவித்தார். கோவா மாநில முதல்வராக பிரமோத் சாவந்த் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்து சீனாவின் குவாஞ்சியிலிருந்து 132 பயணிகளுடன் புறப்பட்ட MU 5735 விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 132 பயணிகள் பயணம் செய்தனர். அடுத்து ஃபேம் இந்தியா 2வது கட்ட திட்டத்தின் கீழ் 16 நெடுஞ்சாலைகள் மற்றும் 9 விரைவு சாலைகளில் 1576 மின்னேற்ற நிலையங்கள் அமைப்பதற்கு கனரக தொழில்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து புதிய முதலீட்டுக் கொள்கை 2012 இந்துஸ்தான் உர்வார மற்றும் ராசயான் நிறுவனத்தின் 3 அலகுகளுக்கு அதாவது கோரக்பூர் சின்றி பரவுனி ஆகியவற்றுக்கு பொருந்துவதை நீடிப்பதற்கான உரத்துறையின் முன்மொழிவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்தது. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு 2022-23 சணலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி 2022-23 சணலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹4,750 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 மார்ச் 2022 மற்றும் 22 மார்ச் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 மார்ச் 2022 மற்றும் 22 மார்ச் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.